உள்ளாட்சி அரசு செய்தி வாசிப்பது சரவணன் சபரிமலைக்கு பெண்கள் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து மக்கள் கட்சியினர் பேரணி கோவை கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் சென்று வழிபடலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இந்து அமைப்புகள் மற்றும் ஐயப்பா பக்தர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் கோவை காந்திபுரத்தில் சரணகோஷ பேரணி போராட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் சங்கர் தலைமை வகித்தார் மாவட்ட பொதுச் செயலாளர் சந்தோஷ் முன்னிலை வகித்தார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருமுருகனார் மாநில இளைஞரணி செயலாளர் காலனி பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பஸ் நிலையத்திலிருந்து சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் வரை நூறு பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் ஊர்வலத்தின் பொழுது மழை கொட்டியது மழையையும் பொருட்படுத்தாமல் அனைவரும் ஊர்வலமாக சரண கோஷமிட்டபடி சென்றனர் ஊர்வலம் முடிவில் மாநில செயலாளர் சங்கர் கூறுகையில் சபரிமலைக்கு ஆண்டு ஆண்டு காலமாக பின்பற்றி வந்த முறையை பின்பற்ற வேண்டும் அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜெயகிருஷ்ணன் செந்தில் மயில் முருகன் சிம்பு சிவக்குமார் குமார் அழகர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்